Dear 10th standard students, I am Metro Karunagaran. In exercise number 3.8, example sum 3.21, you are going to find the square root of this by division method. Square root kandupidikkaradhukku munnadi degrees power irukku paருங்க adu descending order alladhu ascending order la dhaan ezhudanum. Maathi ezhudakoodadhu kalandhu ezhudakoodadhu. அவங்களே அழகாக 4, 3, 2, 1 கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ பக்கா டிசெண்டிங் ஆர்டர். தேர்ஃபோர் யூ கேன் ரைட் த பாலினாமியல் ஆஸ் இட் இஸ். 64x⁴ -16x³ + 17x² - 2x + 1. டிவிஷன் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 64க்கு பாருங்கள், இதுக்கு ஜோடி நம்பர் சொல்லணும். அது என்ன சார் ஜோடி நம்பர்? அந்த ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 64 வரணும். 8 8s are 64, இதுதான் பேர் நம்பர் அல்லது ஜோடி நம்பர். 64 வந்தால் 8 8s are, இங்கே 16 வந்ததுன்னா 4 4s are, இங்கே 25 வந்தால் 5 5s are, இங்கே 100 வந்தால் 10 10s are, இங்கே 81 வந்தால் 9 9s are. அப்போ இங்கே 64 வந்ததுனால அதோடைய பேரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பேர் பவரில் பாதி, பவரில் பாதி, பவரில் பாதி, 4 2 4 2, இதுக்கு ஜோடி, இதுக்கு பாதி. இதில் பாதி எழுதிட போகிறீங்க, இதில் ஜோடி தான் எழுதணும், பவரில் தான் பாதி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 8 8s are 64. x² x² மல்டிப்ளை பண்ணணும். x² x² மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பே சேம் வந்தால் பவர் கூட்டிக்கும். அப்போ எக்ஸ் அப்படியே வரும், பவர் கூட்டிக்கும். 2 + 2 = 4 4 4, x⁴. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. சிம்பிள் மாற்றி கேன்சல் பண்ணணும். சிம்பிள் மாற்றினா கண்டிப்பாக கேன்சல் ஆகுது. ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும். அப்போ நம்ம கரெக்டாக போகிறோன்னு அர்த்தம். இதை கேன்சல் பண்ணி முடிச்சிடணும். ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே ஒரே சமயத்தில் ரெண்டு பேரை இறக்கணும், ரெண்டு பேரையும் இறக்கணும். -16x³ இறக்கணும், +17x² இறக்கணும். ஒரே சமயத்தில் ரெண்டு பேரை இறக்கணும். ஸ்கொயர் ரூட்னாலே ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் இறக்கே ஆகணும். ரெண்டு பேர் இறக்கணும். சார் அங்கே பத்தாமல் போயிட போகுது சார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாது. ரெண்டு பேராக தான் இறங்கும் அது. அப்போ ரெண்டு பேர் இறக்கி முடிச்சிடணும். ரெண்டு பேரை இறக்கி முடித்த உடனே மேலே இருக்கு பாருங்கள், இந்த நம்பரை போய் 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதை 2 மல்டிப்ளை பண்ணணும். பவரை மல்டிப்ளை பண்ணுற போகிறீங்க, இதை தான் 8 மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are 16 16x². இங்கே ரெண்டு பேரை இறக்கின உடனே மேலே போய் 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 2 மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு பேரை இறக்கிருக்க 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற எல்லாரையும் 2 மல்டிப்ளை பண்ணணும். ஒரு ஆள் தான் இருக்கிறான், அதனால் அவனை 2 மல்டிப்ளை பண்ணி போட்டணும். ரெண்டு பேரை இறக்கின உடனே மேலே போய் 2 மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும். மல்டிப்ளை பண்ணி போட்டோமா? இப்போ என்ன செய்யுங்கன்னா, ஒரு சின்னதாக இங்கே ஒரு ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு ஒரு இன்ட்டு ஒன்று போட்டுங்க. இந்த இடத்துல ஒருத்தனை ஃபில் பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒருத்தனை ஃபில் பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒருத்தனை ஃபில் பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒருத்தவன், இந்த இடத்துல ஒருத்தவன், இந்த இடத்துல ஒருத்தவன், 3 இடத்துலையும் ஒரு ஆளை ஃபில் பண்ண போகிறேன். இந்த இடம் ஒரு வேக்கன்சி, இங்கே ஒரு வேக்கன்சி, இங்கே ஒரு வேக்கன்சி. அந்த 3 வேக்கன்சியும் 3 இடத்துலையும் ஒரே ஆள் தான் வரப்போகிறான். அவன் யார், அவன் யார்? உள்ளே வெளியே, உள்ளே இருக்கிற மொத ஆலையும், உள்ளே இருக்கிற மொத ஆலையும், வெளியில் இருக்கிற மொத ஆலையும் ரஃப்ல டிவைட் பண்ணுங்க. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே இருக்கிற ஃபஸ்ட் ஆள், வெளியில் இருக்கிற ஃபஸ்ட் ஆள். ஃபஸ்ட்டு இன்சைடு, அப்புறம் தான் அவுட் சைட் பண்ணும். உள்ளே வெளியே டிவைட் பண்ணுங்கள். 16 16 அடிச்சிடும். x² அடித்தா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் மீந்துடும். அப்போ -x தான் வரும். x³ x² அடிச்சுன்னா ஒரு எக்ஸ் மீந்துடும். 3 2 போச்சுன்னா ஒரு எக்ஸ் தான் வரும். -x அவன்தான் இந்த 3 இடத்துலையும் வந்து ஃபில் பண்ண போகிறான். யாராவது உள்ளே வெளியேல வந்தது பாருங்கள், ஒரு ஆன்சர் ரஃப்ல போட்டிங்களே, உள்ளே வெளியேல, அவனை எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு இங்கே ஃபில்லப் பண்ணிவிடுங்க -x. அப்புறம் இங்கே ஃபில் பண்ணுங்கள் -x. அப்புறம் இங்கே ஃபில் பண்ணுங்கள் -x. இப்போது -x இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. -x இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், -x இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். சரி, எங்கள் ஸ்கூலில் இது எழுதலை சார்,
அங்கேருந்தே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அங்கேருந்து மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று தான், இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று தான். இது ஃபுல்லாகவே நம்மளுடைய ரஃப் ஒர்க்கு தான். இதுக்கும் ஆன்சருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்கள் ஆன்சர் இதை வந்து எனக்கு பாருங்கள், இதான் ஆன்சர். ஹெட்டில் வரத்தான் ஆன்சர், டாப்பில் வரத்தான் ஆன்சர். இந்த சைடில் போகிறது எல்லாம் நம்மளுடைய ரஃப் ஒர்க். இது எல்லாமே எங்கள் ஸ்கூலில் போடல, இதை அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே போட்டிங்கன்னா இங்கேயே பார்த்து மட்டிலே பண்ணிக்கலாம், அங்கே போய் குழப்பிக்க தேவையில்லை. சில பேருக்கு இதை வந்து மட்டிலே பண்ணிப்போம், அதனால தான் நான் இங்கே போகிறது கிடையாது. இங்கே பக்கத்துலேயே போட்டுங்க, அப்படியே மட்டிலே பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 16x2 16x3. ஏன்னா இது ஒரு பீஸ், இது ஒரு ரெண்டு பீஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்2. மட்டிலே பண்ணி முடிச்சிட்டிங்களா? இப்போ சிம்பிள் மாற்றணும். சிம்பிள் மாற்றினா தான் கேன்சல் ஆகும். இப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். 17x2 ஒரு x2 மைனஸ் பண்ணும். 17x2 ஒன்று மைனஸ் பண்ணும். வேறு வேறு சிம்பிள் சப்ராக்ட் ஆகிடும். எவன் பெரியவனோ அவன் சிம்பிள். 17 தானே பெரியவன், அவன் சிம்பிள். வேறு வேறு சிம்பிள் ப்ளஸ் 17, இது மைனஸ் 1 மாதிரி. 17 ஒன்று போச்சுன்னா 16. வேறு வேறு சிம்பிள் சப்ராக்ட் ஆகிடும். எவன் பெரியவனோ அவன் சிம்பிள், அவன் சிம்பிள். முடிஞ்சிச்சா? நம்ம கரெக்டாக போட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகினே வரும். நம்ம கரெக்டாக போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அடிச்சுக்கிட்டே வரும். ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் ஸ்கொயர் ரூட்னா கண்டிப்பாக ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் இறக்கிட்ட பிறகு மேலே இருக்கிறவனை அதே ரெண்டாலும் மட்டிலே பண்ணணும். இங்கே ரெண்டு பேர் இறக்குனீங்க இல்லை, மேலே போய் ரெண்டாலும் மட்டிலே பண்ணணும். முன்னாடி ஒரு ஆள் தான் இருந்தான், அப்போ ரெண்டு பேர் இருக்கிறான். இப்போ ரெண்டு பேரையும் இவனையும் சேர்த்து ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு நேராக எழுதணும். ரெண்டு பேரை இறக்கின உடனே மேலே போங்க. மேலே போய் ரெண்டு டேர்ம் வந்துட்டுருக்கோம். இப்போ ரெண்டு பேரும் வந்துருப்பாங்க, ரெண்டு பேரையும் ரெண்டாலும் மட்டிலே பண்ணணும். அப்போது 8 2 16 16x2 ரெண்டாலும் மட்டிலே பண்ணிட்டேன். இதையும் ரெண்டாலும் மட்டிலே பண்ணணும். -2x. இதையும் ரெண்டாலும் மட்டிலே பண்ணியாச்சு, இதையும் ரெண்டாலும் மட்டிலே பண்ணியாச்சு. சின்னதாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோ, ஒரு இன்ட்டு போட்டுக்கோ. மீண்டும் 3 வேக்கன்சி, 3 இடம் காலி. 1, 2 மற்றும் 3. அந்த 3 இடத்திலும் வருபவன் ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான். இங்கே 3 இடத்துலையும் ஒரே ஆள் தான் வரப்போகிறான். அவன் யார் என்றால் உள்ளே வெளியே. உள்ளே இருக்கிற ஃபஸ்ட் ஆளையும் வெளியில் இருக்கிற ஃபஸ்ட் ஆளையும் டிவைட் பண்ணோம். உள்ளார இருக்கிற ஃபஸ்ட் ஆள் 16x2 ப்ளஸ் 16x2, வெளில இருக்கிற ஆளும் ப்ளஸ் 16x2 தான். இவனும் ப்ளஸ் தான், இவனும் ப்ளஸ் பார்ட்டி தான். உள்ளே முஷ்டு தான் வெளியில் போகணும். நீங்கள் இப்போ இது ரஃபில் போட்டு பாருங்கள், அடிச்சிங்கன்னா 1x2 ஃபுல்லாக அடிச்சிடும். அப்போ ப்ளஸ் 1 வந்துருக்குது. அவனை ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணுங்கள், ப்ளஸ் 1. அப்புறம் இங்கே ஃபில் பண்ணுங்கள், ப்ளஸ் 1. அப்புறம் இங்கே ஃபில் பண்ணுங்கள், ப்ளஸ் 1. இப்போ 1 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 x 16x2 16x2 ப்ளஸ் தான் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 1 2 ஜார் 2x, 1 1 ஜார் 1. நம்ம சம்மு முடிக்க போகிறோன்னா அப்படியே மேலே இருக்கிறது ஜெராக்ஸ் மாதிரி கீழே வந்துடும். ஸ்கொயர் ரூட்டோட சம்மு முடிய போகுதுன்னா சிம்பிள் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் மாற்றிட்டா கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா? 0 வரும், கண்டிப்பாக 0 வந்துடும். தேர்ஃபோர் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அவங்க கொடுத்துருக்க பாலினாமியல் என்னது? 64x4 மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x² மைனஸ் 2x+1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் போன ஸ்கொயர் ரூட் வந்ததுன்னா 8x² மைனஸ் x+1. ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரச்சனை வரும்ன்றதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு மாடுலஸ் சிம்பிள் போட்டுறோம். அந்த மாடுலஸ் சிம்பிளை ரிமூவ் பண்ணிங்கன்னா அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் மறைஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ.